Hi viewers, welcome to Yana Studies YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். கவர்மெண்ட் சைடுல இருந்து இன்னைக்கு வந்திருக்க ரொம்ப முக்கியமான தகவல் பத்தி பார்க்கலாம். நீங்க புதுசா இப்ப வீடு கட்ட போறீங்க அப்படினா உங்களுக்கு புதுசா ஒரு ஜாக்பாட் அடைச்சிருக்கு. நீங்க 270,000 வரைக்கும் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க இப்ப புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்க அப்படினா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு அதுல 50,000 வரைக்கும் மட்டும் இல்லாமலே நீங்க லோன் கூட வாங்கிக்கலாம். அத பத்தின டீடைல்ஸும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஜனவரி 19 ஸ்கூல் ரீ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்ல ரீ ஓப்பன் ரொம்ப ஸ்பெஷலாக மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வந்துடும். நீங்க தமிழ்நாட்டில் புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி தர மாதிரி ரெண்டு ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க வந்து பசுமை வீடு திட்டம் மூலமா கட்டுறீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு 270,000 ரூபாய் தந்துருவாங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோசனா அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாவும் நீங்க வீடு கட்டலாம். இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோசனா. இந்த ஸ்கீம் மூலமா வீடு கட்டுறவங்களுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட்ல அமௌண்ட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இதற்கான அபிஷியல் அப்டேட் வந்து கவர்மெண்ட்ல வெளியிட்டு இருக்காங்க. தமிழக அரசின் பங்களிப்பு இனிமேல் வந்து 275,000 ரூபாய் உயர்த்தி வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்கீம் மூலமா தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு உதவிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோசனால சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் பாத்தீங்க அப்படின்னா 60% இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் சார் பாத்தீங்கன்னா 40% இருக்கும். ஒவ்வொரு வருஷமுமே இந்த திட்டத்துக்கு எவ்வளவு பயனாளர்கள் வருவாங்க, எவ்வளவு பணம் தேவைப்படும், அதுக்கான நிதி ஒதுக்குவாங்க. இந்த வருஷம் கூடுதலா 1,805 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 527,552 வீடுகளுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. டோட்டலா இப்போ வரைக்கும் 4,1,848 வீடுகள் கட்டி முடிச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா இந்த ஸ்கீமுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருந்த பணம் பாத்தீங்க அப்படின்னா 1,20,000 தான் இருக்கும். அதுல வந்து மத்திய அரசின் பங்கு தொகை 72,000 மற்றும் மாநில அரசின் பங்கு தொகை 48,000 கொடுத்திருந்திருப்பாங்க. அது கூட வந்து கான்கிரீட் மேற்கூரை அமைப்பதற்கும் கூடுதலாக அரசு வந்து 50,000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து டோட்டலா உங்களுக்கு 1,20,000 கிடைச்சிருந்திருக்கும். இந்த திட்டம் எப்படி செயல்பட்டு வருது அப்படிங்கிற ஆய்வுகள் தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கொரோனா லாக்டவுன் டைம்க்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அவங்க வாழ்வாதாரத்தில் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்திருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விதத்தில் இப்போ இதற்கான பணத்தை கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு வந்து 240,000 ரூபாய் இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கும். இது வரைக்கும் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணாதவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஸ்கீம் பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து கூட செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அறிவிப்பு என்னன்னா தமிழகத்தில் எப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 19 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு கிளாஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துலேருந்தே ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸ் கூட இப்போ வச்சிருந்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைன்லேயே எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மாணவர்கள்கிட்டயே கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸையும் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதற்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கூட கொடுத்துருந்துருப்பீங்க. இந்த ஆய்வுகளில் மேக்ஸிமம் எல்லா பெற்றோர்களுமே பள்ளிகள் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. இதனால வரும் 19 முதல் பொதுத் தேர்வு எழுத உள்ள 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஒரு வகுப்பறையில் 25 மாணவர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது கூட வந்து ஸ்கூல் ஹாஸ்டல்ஸையும் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி மாணவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைட்டமின் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வழங்குவதற்கு சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்ல ரீசெண்டாக புது அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் கிளாஸ்க்கு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 வகுப்பு 12 மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு கம்பல்சரியாக கிளாஸ்க்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, முடிஞ்சால் நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. இதனால உங்களுக்கு அட்டண்டன்ஸ்ல எந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு கூட அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் கார்டு மட்டுமே பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் இலவசமாக வந்து டிராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு பாஸ்மே தேவையில்லை. அடுத்த பாஸ் தர வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு மட்டுமே கொடுத்து கூட வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொது தேர்வு எப்போ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். இந்த பொது தேர்வுக்கான அப்டேட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் அட்டவணை வெளியிடுவாங்க. அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பொது தேர்வுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான தகவல், நிறைய பேர் இப்ப புதுசா தொழில் துவங்கணும் அப்படின்னா யார போய் அப்ரோச் பண்ணணும், எங்க போய் லோன் வாங்கணும் அப்படின்னு டீடைல்ஸ் கூட தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா சப்சிடி அமௌண்ட்மே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல ரெடியாகவும் இருக்காங்க. எந்தெந்த மாதிரி லோன்ஸ் உங்களுக்கு இருக்கு, நீங்க எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மக்களுமே பயன்பெறும் வகையில் டோட்டலாக 6 விதமான கவர்மெண்ட் லோன் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது முத்ரா லோன் ப்ரிஃபர் பண்ணுங்க. PMMY அப்படிங்கிற நேம்ல இதை கொடுப்பாங்க. இந்த லோன் முழுக்க முழுக்க சிறு குறு வணிக நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சப்சிடி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த முத்ரா லோன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க. இந்த லோன் ஸ்கீம்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிசு லோன், கிஷோர் லோன், தருண் லோன்ஸ்னு இருக்கும். சிசு லோன்ல உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் லோன் தருவாங்க. கிஷோர் லோன்ல உங்களுக்கு 50,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி தருண் லோன்ஸ்ல உங்களுக்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும். நீங்க இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்லயும் வெப்சைட் இருக்கு, PMMY.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற லோன் ஸ்கீமோட நேம் ஸ்டாண்ட் அப் இந்தியா. இந்த லோன் உங்களுக்கு மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உமன்ஸ் யாராவது இப்போ வந்து புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் அமௌண்ட் கிடைக்கும். இந்த லோன் மாதிரி சிறு குறு வணிக நிறுவனங்களுக்கு PSP லோனும் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் மூலமாகவும் உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனும் சப்சிடி அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சிக்பி லோன் தராங்க, அதே மாதிரி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ்லும் தராங்க. இந்த எல்லா ஸ்கீம்ஸ் பற்றின முழு விவரங்களையும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல் டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக நண்பர்களும் பயன்பெறுவாங்க. பிஎஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இகோனஸ் எல்டெஸ்க் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.